الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل من كان عدوا لجبريل فإنه نزله على قلبك بإذن الله مصدقا لما بين يديه وهدى وبشرى للمؤمنين. من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكال فإن الله عدو للكافرين. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 97, 98, 99, 100, 101 வசனம் ஆக 5 வசனங்களுக்கு இன்று நாம் அதனுடைய தெளிவுரையை பார்க்க இருக்கின்றோம். 2 வசனம் உங்களுக்கு முன் இப்பொழுது ஓதி காட்டப்பட்ட ஏற்கனவே உண்டான தப்சீரிலே யூதர்கள் சுவனத்திற்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று தம்பட்டம் அடித்து கொண்டதன் காரணமாக அல்லாஹு ஜல்லா ஷானோ தாலா, அப்படி சொர்க்கம் உங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னா நீங்க மரணத்தை ஆதரவு வைங்க, மரணத்தை விரும்புங்கள் என்று அல்லாஹ் கூறினான் என்று நாம் கடந்த தப்சீரிலே பார்த்தோம். மரணத்தை வேண்டுவது நமக்கு விரும்பத்தக்கது அல்ல, ஆனா அவங்க சொர்க்கம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னதின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்றோம். சொர்க்கத்தை உங்களுக்கு மட்டும், அப்ப சொர்க்கத்துக்கு வர்றாங்க, மரணம் அடைங்க, மரணம் அடைஞ்சா தானே சொர்க்கத்துக்கு வர முடியும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்பதை நாம் கடந்த வசனத்தில் பார்த்தோம். இந்த வசனம் கூறப்பட்ட வசனத்திலே நபியே அவரிடம் கூறுவீராக, எவர் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹுவின் விரோதியாவார். காரணம், திட்டமாக அந்த ஜிப்ரீலானவர் அல்லாஹுவின் அனுமதி கொண்டு இந்த குர்ஆனை உமது இதயத்தின் மீது இறக்கி வைத்தார். இந்த வேதமானது இதற்கு முன் இருந்ததை மெய்ப்பிக்கின்றதாகவும் உண்மை விசுவாசிகளுக்கு நன்மாராயம் கூறுவதாகவும் நேர்வழி காட்டுகிறதாகவும் இருக்கிறது. எவர் ஒருவர் அல்லாஹிற்கும் அவன் மலக்குகளான வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருக்கின்றாரோ, அப்பொழுது அத்தகைய நிராகரித்துக் கொண்டிருப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ் பகைவனாக இருக்கிறான். உமர் அலி அல்லாஹ் தஆலா அன்ஹு அவர்களுக்கு நகர்ப்புறத்தின் வெளியே ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திற்கு செல்லக்கூடிய வழியிலே யூதர்களினுடைய பாடசாலை இருந்தது. போகும்பொழுது அந்த பாடசாலைக்கு போவாங்க இவங்க. இவங்க போகும்பொழுது உமரே நீங்க வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அந்த யூதர்கள்லாம் சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க வந்திருக்கிறது உங்களுடைய வேதம் எங்களுடைய நபியையும் வேதத்தையும் மெய்ப்பிக்கிறதா இருக்கிறது, எங்களுடைய வேதம் உங்களுடைய வேதத்தையும் மெய்ப்பிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு உங்க இதுல வருது. அதுக்காக நான் சும்மா வந்துட்டு போனேன், உங்களை விரும்பி வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப அந்த யூதர்கள் சொன்னார்கள், நாங்க உங்க நபிக்கு வஹி கொண்டவர் ஜிப்ரீலா இருக்காரு, ஜிப்ரீல் வந்து எங்களுக்கு பிடிக்காது, அவர் வந்து வேதனையை கொண்டு வரக்கூடியவர், அழிவை கொண்டு வரக்கூடியவர், மீகாயில் வந்து மழையை கொண்டு வரக்கூடியவர், செழிப்பை கொண்டு வரக்கூடியவர், ஜிப்ரீல் கொண்டு வர்றதுனால அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நாங்க அந்த இஸ்லாத்தை ஏக்க மாட்டோம் அப்படின்னு அந்த யூதர்கள் சொன்னாங்க. உமர் அலி அல்லாஹ் தஆலா கேட்டாங்க, ஜிப்ரீல் அவர்களுடைய அல்லாஹ்விடத்தில் அவருடைய மதிப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, வலது அல்லாஹ்வுடைய வலதுபுறத்தில் ஜிப்ரீலும் இடதுபுறத்தில் மீகாயிலும் இருக்கிறாங்க, ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பிடிக்காதுன்னு அவங்க சொல்றாங்க.
இப்போ உமர் அலி அல்லாஹ் தஆலாவுக்கு கோபமா சொன்னாங்க, நிச்சயமாக அவங்க ரெண்டு பேருக்கும் பகைமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனவே நீங்கள்தான் கெட்டவர்களாக இருக்கின்றீர்கள் என்று வேகமாக கொஞ்சம் வேகமான வார்த்தையை பேசிட்டு ரசூலுல்லாஹ் வந்து இதை சொல்றதுக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பே அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கிட்டான். யார் ஜிப்ரீலுக்கு எதிரியோ அவர் அல்லாஹ்வுக்கும் எதிரின்னு அல்லாஹ் இறக்கிட்டான் இந்த வசனத்துல. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே உம்முடைய கருத்திற்கு அல்லாஹ் என்ன செய்தான், ஆயத்தை இறக்கிட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு பின்னணி. இன்னொரு பின்னணியும் உண்டு. அதாவது பல்வேறு காரணத்துக்கு ஒரு ஒரு ஆயத்துக்கு பல்வேறு காரணங்கள் கூடும். அதே மாதிரி நேரடியாவே ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாரு, ஒரு ஆள் கேட்கிறாரு அந்த யூதர்களுடைய தலைவர் வந்து கேட்கிறாரு, ஒரு நாலு கேள்வி கேட்கிறாரு, நபிங்கிறதுக்கு என்ன அடையாளம் உங்கள்கிட்ட? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நபிமார்களுக்கு என்ன அடையாளம்னு அவர் கேட்கிறார். மொத்தத்துல நபிமார்களுக்கு என்ன அடையாளம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்கள் தூங்கினால் கண்கள் தான் தூங்கும், அவர்களுடைய கல்பு தூங்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மிக சரியா சொன்னீங்கன்னு அவங்க சொன்னாங்க. இரண்டாவது கேள்வி, ஆண் பெண் கணவன் மனைவிக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை பெண் பிள்ளையாகவும் ஆண் பிள்ளையாகவும் பிறக்கிறது எப்படி என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆணினுடைய உயிரணு பெண்ணினுடைய சினை முட்டையின் உயிரணுவை விட முந்திவிட்டால் அது ஆணாகவும், அதே போன்று தகப்பன் சாடையிலையும் பெண்ணினுடைய கருமுட்டையின் சினை உயிரணு முந்திவிட்டால் பெண்ணினுடைய பெண் குழந்தையாகவும் பெண்ணினுடைய சாயலாகவும் அது பிறக்கும் என்று அந்த விஞ்ஞானத்தை விளக்குகின்றார்கள். அதையும் அவர்கள் சரி கண்டார். மின்னல் எப்படி தோன்றுகின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேகத்தை அல்லாஹ்வின் வல்லமை மிக்க அல்லாஹ்வினுடைய மலக்குமார்கள் ஒரு நெருப்பு துண்டை வைத்து மேகத்தை விரட்டிக்கிட்டு போறாங்க, அதுதான் அந்த மின்னல் என்று சொன்னாங்க. அப்ப இடி, அதனால் எழக்கூடிய சப்தம், இப்ப இதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டே வர்றாங்க, உண்மைதான். அடுத்த கேள்வி கேட்டார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்குத்தானே விலக்கி கொண்ட ஒரு விஷயம் எது என்று கேட்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது, இது குர்ஆன்லயே வருது, வேற சூராக்கள்ல வருது, அவங்க ஒரு நேர்ச்சி செய்தாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீ ஷிஃபாவை தந்தேனா எனக்கு விருப்பமான உணவை நான் விட்டுறேன், என்னுடைய விருப்பத்தை நான் விட்டுறேன் அப்படின்றாங்க. அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துட்டான். அவங்களுக்கு என்ன விருப்பம்னா ஒட்டக இறைச்சியும் ஒட்டக பாலும் அவர்கள் பிரியமா சாப்பிடுவாங்க, அதனால அந்த ரெண்டையும் அவர்கள் விட்டு விட்டார்கள். குர்ஆன்லையும் இது வேற சூராக்கள்ல அல்லாஹ் சொல்றான். அதையும் அவர்கள் சரி கண்டார்கள். கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன கேள்வி என்றால், எல்லா நபிமார்களுக்கும் ஒரு வானவர் ஒருவர் தொடர்புல இருப்பார், உங்களுக்கு யார் தூது செய்தியை கொண்டு வருகிறார், உங்களுக்கு யார் நெருக்கமாக இருக்கிறார் என்று அவங்க கேட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லா நபிமார்களுக்கும் கொண்டு வரக்கூடிய தூது செய்தியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் எனக்கும் கொண்டு வர்றாரு என்று அவர்கள் சொன்னார். இவ்வளவு செய்தியும் சரி கண்டவன் இப்பொழுது சொல்லலாம், ஜிப்ரீல் எங்களுக்கு விரோதியாச்சே என்று. ஏனென்றால் நபித்துவத்தை பனி இஸ்ராவியலர்களுடைய பாரம்பரியத்துக்கு கொடுக்காம அல்லாஹ் யாருக்கு கொடுக்க சொன்னா அவங்களுக்கு தானே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுப்பாங்க. அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுயமாக தான் உயர்த்து கொடுத்துட்டாங்கன்னு அவர் நினைக்கிறான். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதாபுகளை கொண்டு வரக்கூடியவர்கள் பொதுவாகவே அல்ல, ஏன்னா அவ்வளவு வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர்கள் தான் ஜிப்ரீல். ஜிப்ரீல் இல்லாம மீகாயில் அலைஹிஸ்ஸலாமா இருந்தா அல்லது வேற நபியா வேற மலக்காக இருந்தா நாங்க ஏத்திருப்போம், இல்லைன்னா ஏக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. அதன் ஒரு காரணமும் இதனுடைய பின்னணியில், இந்த வசனத்தின் பின்னணியிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யார் ஜிப்ரீலுக்கு எதிரியோ அல்லாஹ்வுக்கும் எதிரி, மலக்குமார்களுக்கு நபிமார்களுக்கு யார் எதிரியோ அவர்களுக்கும் எதிரி என்று. மலக்குமார்களுக்கு யார் எதிரியோ என்று சொன்னாலே எல்லா மலக்குமார்களும் அடங்கிடுவாங்க. ஆனால் இங்கே இந்த வசனத்தில் ஓதி காட்டப்பட்ட வசனத்தில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் எல்லா பேர் சொல்லி சொல்றதுனால அவங்க ரெண்டு பேரை பற்றியும் நாம தெரிந்து கொள்றதுதான்
என்ற ஒரு விளக்கம். அதுக்கு பின்னால உடன்படிக்கையை முறிக்கக்கூடிய விஷயமும் அதுல வருது. எனவே உடன்படிக்கையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று அந்த முழு வசனத்தையும் நான் ஓதல, ரெண்டு வசனத்தையும் மட்டும்தான் உங்களுக்கு ஓதி காட்டியிருக்கின்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், ரூஹு என்று அல்லாஹ் சொல்கின்றார். அல்லாஹ் குர்ஆனையும் ரூஹு என்று சொல்றான். உலகத்த அவஹைனா இலேக்க ரூஹம், குர்ஆனையும் ரூஹ் என்று. அப்போ கொண்டு வந்தவரும் ரூஹ், கொண்டு வந்தவர் கொண்டு வந்ததும் ரூஹ், ரூஹுல் குதுஸ் என்றும் அவர்களுக்கு பெயர். இன்னொரு வசனத்தில் சம்ம அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொண்டு எதை இந்த செய்தியை சொல்கின்றானோ அந்த செய்தியை அமானத்தாக அது அப்படியே ஒப்படைக்கிறது. இன்னொரு இடத்தில் அபாரமான ஆற்றல் சக்தி மிக்கவர் என்று அல்லாஹ்வே அவரை சொல்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவ்வளவு ஆற்றல், எப்படிப்பட்ட ஆற்றல் என்றால் மனிதனை விட ஜின்கள் அதிகம், ஜின்களை விட சைத்தான்கள் அதிகம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வரும் பொழுது இந்த கெட்ட ஜின்கள், முஸ்லிமான ஜின்கள் இருக்கிறது, முஸ்லீம் அல்லாத ஜின்கள் தான் சைத்தான், அந்த சைத்தான்களுக்கு தலைவர் தான் இப்லீஸ். இவைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரக்கூடிய அந்த வஹியை தட்டி பறிக்க அல்லது அதிலிருந்து செய்தியை மாத்த குழப்பம் ஏற்பட இவ்வளவு கூட்டம் போய் முயற்சி பண்ணாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரெக்கையை வச்சு தட்டிட்டோம்னா முடிஞ்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வராங்கன்னு தெரிந்தே இவங்க போகல, அந்த முயற்சியிலே இறங்கல. அப்படி போனாலும் அவர்கள் அவர்களை அழிக்க முடியும், அவ்வளவு பெரிய ஆற்றல். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமுகள் தன்பால் உணர்ச்சியில் அவர்கள் தவறு செய்த பொழுது பூமியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரெக்கையால் தான் பூமியை நகரத்தையே புரட்டி போட்டாங்க. அவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு படைப்பு. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் வேற என்னென்ன சொல்லுது? ஷதீதுல் குவா, அங்கேயும் இதேதான் சொல்லுது, மிகவும் அபாரமான ஆற்றல் மிக்கவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். பொதுவாக இந்த ஈல் என்றாலே ஜிப்ரீல், மிகாயில், இஸ்மாயில், இஸ்ராயில், ஈல் என்றால் அடிமை என்ற அர்த்தம், அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லாஹ் என்பதுதான். மிகாயில் என்றால் அப்துல் ரஹ்மான் என்ற அர்த்தம். ஆக அல்லாஹ்வினுடைய அடிமை என்ற பொருள் தான் அதில் வரும். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பினமாக அல்லாஹ் படைத்தான். மலக்குமார்கள் பொதுவாகவே ஆற்றல் மிக்கவர்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடியவர்கள். ஒளி என்றாலே நினைத்த உருவத்தை எடுக்கும், ஒளி என்னாலே அதை எதில் போட்டாலும் அதுவாக மாறிடும். ஜின்களுக்கும் மலக்குமார்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜின்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களும் எல்லா உருவத்தையும் எடுக்க முடியும். ஆனால் நாய் பன்றி போன்ற உருவத்தையும் ஜின்கள் எடுப்பார்கள். மலக்குமார்கள் அந்த அசூசியான உருவத்தை மலக்குமார்கள் எடுக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சுய தோற்றத்தில் ரெண்டு தடவை தான் பார்த்திருக்காங்க. ஒன்று முதலாவதாக வகி கொண்டு வரும் பொழுது வானத்தையும் பூமியையும் அடைத்தவர்களாக, ஒரு இறக்கை சூரியன் உதயஸ்தலத்திலும் ஒரு இறக்கை சூரியன் அஸ்தமஸ்தலத்திலும் 600 இறக்கைகள் கொண்டவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த உருவத்தை பார்த்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலில் வகி வந்த பொழுது திடுக்கிட்டவர்களாக கதீஜா நாயகிட்ட போனாங்க. இரண்டாவது தடவை மிஅராஜ் பயணத்தில் சித்ரத்துல் முந்தஹா என்ற இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சுய உருவத்தில் தோன்றினார்கள். இந்த ரெண்டு முறை தான். மற்ற எந்தெந்த நேரத்தில் வந்தாங்கிற ஒரு சின்ன விளக்கம் நம்ம சொல்லுவோம். பொதுவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிக்கு 25,000 தடவை வந்திருக்காங்க ரசூலுல்லாஹியை சந்திப்பதற்கு. இதுல சஹாபிகளுக்கு தெரிகிற மாதிரி வந்தது ஹதீஸ ஜிப்ரீல்னு ஒரு வரும், அதாவது அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப வந்திருந்தது ஜிப்ரீல்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருக்கும்போது சொல்லல.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியில ஏதாவது கேளுங்கன்னு சொல்வாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஏதாவது நல்ல விஷயங்கள் கேட்கணும், குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்கணும், சட்டத்திட்டங்களை கேட்கணும், கண்ட கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்க வாப்பா யாரு? அப்ப ரசூல்லா உண்மையை சொன்னோம்னா வேற மாதிரி ஆயிரும், குடும்பத்துல குழப்பம் உண்டாயிரும். இப்படி தேவையில்லாத கேள்விகளை கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவந்தார், கேள்வி கேட்பதை தவிர்த்தார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி, அதனால கொஞ்ச நாள் கேள்வியை கேட்கல. சஹாபிகளும் ரசூல்லா கோபப்பட்டு விடுவாங்கன்ட்டு கேட்காமல் இருந்தார்கள். அப்ப ரசூல்லாவிடம் எப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்ற அணுகுமுறையை தெரிவிப்பதற்காக சஹாபிகளுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது ஒரு புதிய நபர் வருகின்றார். ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, வெண்மையான ஆடை உடுத்திருந்தார். அவரு மக்காவை சேர்ந்தவர் மாதிரி எங்களுக்கு தெரியல, புதுசா இருக்குது. ஆனா பயணத்திலிருந்து வந்த அடையாளமும் அவருடைய உடல்ல இல்லை. ஒட்டகத்துல குதிரையில வந்திருந்தா அந்த பயணத்தினுடைய களைப்பு, உடையில உள்ள புழுதி தெரியும். ஆள் ரொம்ப நீட்டாக இருக்கிறாங்க, யாருன்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்தார்கள். ஈமான் என்றால் என்ன என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையை சேர்ந்த விஷயங்களை கூற சொன்னாங்க. அதுக்கடுத்து இஸ்லாம் என்றால் என்று கேட்டார்கள். அமல்களை பற்றி உண்டான விஷயங்களை சொன்னார்கள். எஹ்சான் என்றால் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று வணங்குவது அல்லது அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று இபாதத் செய்வது என்று விளக்கம் சொன்னார்கள். அதுதான் எஹ்சான், அதுதான் ஆன்மீகம். அல்லாஹ் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இருக்கிறது தான் ஆன்மீகம். நான்காவது கியாமத்து நாள் எப்போது என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேள்வி கேட்டவரும் கேட்கப்படுபவரும் இதை பற்றி தெரிந்தவர்கள் என ரெண்டு பேரையுமே சேர்த்து சொல்லிட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் இஸ்லாம் கேட்டாங்க, அதனுடைய அடையாளம் என்ன என்று கேட்டான். கியாமத்தினுடைய அடையாளத்தை பற்றி சொன்னான். நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறோம், சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. தாயை பிள்ளைகள் வந்து தாய்க்கு தாய் எஜமா மாதிரி நடப்பாங்க, அது கியாமத்தினுடைய அடையாளம் ஒன்று. பஜார்களிலே அடுத்து அடுத்து கடைகள் வரிசையாக இருக்கிறது கியாமத்தினுடைய அடையாளம். காலில் செருப்பு போட தகுதி இல்லாதவன் பெரிய அரசு ஆட்சி கட்டில உட்காருவான், அதான் நடந்துகிட்டு இருக்கு, கியாமத்து நாளுடைய அடையாளம் தான் அது. அமானத்துகள் மோசடி செய்யப்படும், அப்பொழுது கியாமத்து நாளுடைய அடையாளம். ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள், அதுதான் திருமண பக்கம்லாம் அதுதான் இருக்கு. அப்பங்க சின்ன சின்ன அடையாளங்கள்லாம் இப்பொழுது வந்துடுச்சு. பெரிய அடையாளங்கள் ஒரு நெருப்பு ஒன்று கிழக்கிலிருந்து மக்களை விரட்டி கொண்டு செல்லும், பூமியிலிருந்து ஒரு மிருகம் வரும், தஜ்ஜால் வருவான், யஜூஜு மஜூஜு கூட்டம் வெளிப்படும், ஈசா அலி இஸ்லாம் வானத்திலிருந்து இறங்குவார்கள், மஹதி அலி இஸ்லாம் அவர்களுடைய தலைமையிலே மீண்டும் கிலாஃபத் ஆட்சி, உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம்கள் பூரா அவங்க தலைமையில ஒன்றிணைவார்கள். அந்த காலம் வரும்பொழுது முஸ்லிம்கள் மிகைப்பார்கள், யூதர்களும் நசரானியர்களும் என்ன செய்வாங்க, தோத்து போயிடுவாங்க. இப்படி பல அத்தாட்சிகள் இருக்கு. 40க்கும் மேற்பட்ட அடையாளங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இது ஒரு நிகழ்வு. பெருமான் அந்த ஆள் எஞ்சி போனதுக்கு அப்புறம் அத்தாக்கும் ஜிப்ரீல் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வந்திருந்தாங்க என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது ஒரு நினம். இன்னொரு முறை பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான், 3000 மலக்குகளை இறக்கினோம், 5000 மலக்குகளை இறக்கினோம் என்றும் அல்லாஹ் சொல்கின்றான். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் தான் அந்த படை இறங்கியது. சில சஹாபிகள் பார்த்திருக்காங்க, ஆனா அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. வேற சஹாபிகள் உடையில இருப்பாங்க, வேற சஹாபி தோற்றத்தில் இருப்பாங்க, ஆனா அவங்க மலக்கு. இப்படியான படைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இறக்கினா, வெண்ணிற ஆடையில் வெள்ளை தலப்பா கட்டிக்கிட்டு அவங்க இறங்குறாங்க. சஹாபிகள் வந்து வெட்டுறதுக்கு வாழை தூக்குவாங்க, தலை கீழே விடும். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நீங்க வெட்டல, அது வெட்டினது மலக்கு என்று சொல்வார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த களப்பணி பத்ர் யுத்த வீரர்கள்ல அவங்களும் ஒருவராக வந்திருக்காங்க. ஏன்,
எதிரிகள் கூட பார்த்திருக்காங்க. எதிரிகள் எப்படி பார்த்திருக்காங்கன்னா, பறவைகள் கூட்டம் கூட்டமாக வானத்திலிருந்து இறங்குற மாதிரி பார்த்திருக்காங்க. பின்னால அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அதை சொன்ன பொழுது அது மலக்குமார்களை தான் இறங்குறாங்க என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைத்தான் இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் களத்துக்கு கூட்டு வந்துட்டு களத்தை விட்டு ஓடிட்டான். மலக்குமார் வந்துட்டாங்க, இனி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்று. இது இந்த தடவையும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு சில சஹாபிகள் பார்த்திருக்கிறாங்க. ஆனா யாரு என்று அந்த நேரத்துல தெரியாது. அதற்கு அப்புறம் தான், ஏன்னா இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவும் அப்போ வல்கட்டாயமா எதிரிகள் கூட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து இஸ்லாத்துக்கு அப்ப வரல, எதிரணியில வல்கட்டாயமா கூட்டு வந்துட்டாங்க எதிரணி. ஆனா அவங்க கைது செய்யப்பட்டார்கள். அவங்க பெரிய தோற்றத்துல உள்ளவங்க. அவங்க கைது செய்தது யாருன்னா, ஒரு மெலிந்த தேகமுடைய ஒரு சஹாபி. அப்ப யாரு என்னுடைய பெரிய தாப்பனார் அப்பாஸை யாரு கைது செய்தது சொன்னா, அந்த சஹாபி சொன்னாங்க இவர்தான் கைது செஞ்சாங்கன்னு சொல்லி மற்ற சஹாபில சொன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க இவர் என்ன கைது செய்யல, என்ன கைது செய்தது வேற ஆளு அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட கைது செய்தது மலக்கு. ஆனா அந்த பத்ர் களத்திலேயே அப்பாஸ் ரலியல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு முறை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் நயவஞ்சகமாக பேசி அழைத்துக் கொண்டு கொலை செய்வதற்காக அவர்கள் திட்டமிட்டு வாளை ஓங்கி அவர்கள் வெட்ட போகும் பொழுது ஸைத் இப்னு சாபித் யா ரஹ்மான் என்று சப்தமிட்டார்கள். கொல்ல வந்தவன் தலைக்கீழ கிடக்கு. ரொம்ப திரும்பி பார்க்கறாங்க, ஒரு ஆள் நிக்குது. யார் என்று கேட்ட உடனே, மன் அந்த என்று கேட்ட உடனே, அன்ன ஜிப்ரீல் என்று அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ நிகழ்வுகள், ஒரு சஹாபியும் ஒருவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு சஹாபி சரி ரெண்டு பேரும் முக்கியமா நெருக்கி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சலாம் சொல்லாம போனாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எஞ்சி போனதுக்கு அப்புறம், இப்படி போனீங்களே சலாம் சொல்லாம போனீங்களே ஏன்னு கேட்டோம். இல்ல, ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் நான் சலாம் சொல்லாம போனேன். வந்திருந்தது ஜிப்ரீல் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சஹாபிகள் வந்து பார்த்திருக்காங்க. அந்த கணத்திற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது ஜிப்ரீல் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி அதுபோன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை ஊதுவதற்கு ஜிப்ரீல் வந்ததாக குர்ஆன் பேசுகிறது. இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணத்தினுடைய தருணத்திலே அந்த ரமலானில் இரண்டு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்திருக்காங்க, குர்ஆனை ஓதி காட்டியிருக்கின்றார்கள். உயிர் வாங்கக்கூடிய மலக்கு வந்த பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டாங்க உயிரை வாங்கலாமான்னு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஜிப்ரீலை பார்க்கணும்னா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது பெருமானாருக்கு ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி. ஏன்னால் முனாஃபிக்குகளும் எதிரிகளும் யூதர்களும் அவ்வளவு நயவஞ்சக தரமும் கொடுமைகளும் சூழ்ச்சிகளும் செஞ்சிருக்காங்க. ஜிப்ரீல் வரும்பொழுது இவங்களுக்கு ஒரு மனசுக்கு தைரியமா இருக்கும். அதனால அந்த நேரத்திலையும் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஜிப்ரீலை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான உற்ற தோழன் போன்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்திருக்கிறார்கள். இப்ப யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பகைமைக்கான இன்னொரு காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா இஞ்சில் வேதத்தை வழங்கினான். அப்ப முந்திய வேதத்திலிருந்து சில சட்டங்கள் மாறும். முந்திய வேதத்திலிருந்து அதுக்கப்புறம் அருளப்படக்கூடிய வேதத்துல சட்டங்கள் மாறும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு பிரசவத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் பெண், அதுக்கு பிறகு பிறக்கக்கூடிய ஆண் பெண், முந்திய பிறந்த பெண்ணை பிந்தி பிறந்த ஆண் கட்டணும், முந்தி பிறந்த பெண்ணை பிந்தி பிறந்த ஆண் கட்டணும், சகோதரியா இருந்தாலும் அதுதான் அப்ப சட்டம். அதுக்கு பின்னால சட்டம் மாறுது இல்லையா, அது போன்று முந்திய வேதத்திலிருந்து சில ஒரு சில சட்டங்கள் மாறும். இப்ப தௌராத் யூதர்களுக்கு வழங்கப்பட்டுடுச்சு, இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சில் வழங்கப்படுது. அப்ப ஒரு சில சட்டத்தை மாத்தும் பொழுது அந்த யூதர்கள் நினைக்கிறாங்க, இந்த ஜிப்ரீல் நம்ம வேதத்தையும் நம்ம மதத்தையுமே இல்லாம ஆக்கிடுவாரு, சட்டத்தை மாத்தி மாத்தி கொண்டு வர்றாரு.
அப்ப அவங்க வேதத்துல எந்த நேரத்துக்கு என்ன சட்டமோ அதை அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க அவங்க வேதத்தையே வச்சுக்கணும், அப்படியே இருக்கணும்னு அவங்க நினைக்கிறான். அதையும் அவங்க மாத்திட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான அடையாளங்கள், குறிப்புகள் எல்லாமே தௌராத்தில் இடம்பெறுகின்றன. இன்று உண்டான தப்சீர்ல அந்த வசனமும் பின்னாடி வருது. அதை பூரா அவங்க என்ன செய்தாங்க, மறைச்சிட்டாங்க, எடுத்து முதுகுக்கு பின்னால் ஆக்கி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அதை பூரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடையாளம், அவங்களுடைய வருகை. குர்ஆனே அவர்கள் வேதத்தையும் மெய்ப்பிக்குது, ஆனா அதை கூட அவங்க ஏற்றுக்கொள்ளல. அந்த காழ்ப்புணர்ச்சி பொறாமையின் காரணமாக ஜிப்ரீல் கொண்டு வர்றதுனால நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என்றதாக ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த சட்ட மாற்றத்தின் காரணமாக எங்க வேதத்தில் உள்ள சட்டத்தை நான் மாத்துறாங்க, அந்த மார்க்கத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதாவது ஒரு நபிக்கு அடுத்தாப்புல அடுத்த நபி வரும்பொழுது அந்த நபிக்கு என்ன சட்டமோ அதுதான் ஏற்றுக்கொள்ளணும். எங்க வேதத்துல இருந்து என்ன செய்யக்கூடாது, மாற்றம்லாம் செய்யக்கூடாது. அப்ப இந்த மாற்றத்தை செஞ்சது இப்ராஹிம் ஜிப்ரீல் தான், எனவே ஜிப்ரீல் எங்களுக்கு பிடிக்காது என்று இவர்கள் என்ன செய்கிறார்கள், காரணத்தை சொல்கின்றார்கள். நம்முடைய இம்மானிலேயே அல்லாஹ்வுக்கு அடுத்து நம்ம இம்மான் கொள்றதே ஆமந்து பில்லாஹி ஓ மலாயிக்கதி, அல்லாஹ்வை நம்பணும் மலக்குமார்களை நம்பணும். அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா மலக்குமார்களை அல்லாஹ் கலம், அரிஷ், குருஷ், தண்ணீர் இவைகளை எல்லாம் படைத்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை படைத்தான். மலக்குமார்களை படைத்து மனிதனை படைக்கும் பொழுது இந்த மாதிரி மனிதனை படைக்கப் போகின்றேன் என்று சொன்ன பொழுது மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, அதுக்கு முன்னாடி ஜின் கூட்டத்தையும் படைத்திருந்தான், அந்த ஜின் கூட்டம் அட்டூழியம் செய்து கொண்டிருந்தது, அதை கருத்தில் வச்சுக்கிட்டு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போறீங்க, நாங்க தான் உங்களை நகந்தன சப்பிஹு பிஹம்திக்க உன்னை துதிக்கிறோம் உன்னை வணங்குகிறோமே என்று அல்லாட்ட என்ன செஞ்சிட்டாங்கன்னா எதிர்த்து பேசிட்டான். அதாவது தன் கருத்தை சொல்லிட்டான். அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா நீங்கள் அறியாத விஷயத்தையெல்லாம் நான் அறிவேன் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்தான் சொன்ன. அதுக்கப்புறம் மலக்குமார்கள் உணர்ந்தார்கள், நம்ம அல்லாஹ்விடம் இப்படி பேசிட்டோமே என்று சொல்லி அரிஷனுடைய காலை பற்றி கொண்டு அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள்.